மத்தேயு அதிகாரம் 5. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான தொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். லூக்கா அதிகாரம் 12. நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எபேசியர் அதிகாரம் 2. சட்ட திட்டங்கள் ஆகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருத்திற தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருத்திற தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். சங்கீதம் 119. கர்த்தருடைய வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீ கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் துதிப்பேன். உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும்.